ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பள்ளி முருகன் நன்றி சேனல் நம்மளோட சனில் வழங்கக்கூடிய இலவச வரண் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித நாள் வாழ்க்கை துணை இந்த பதிவின் மூலமே எங்களுடைய வாழ்த்துக்கள் வாங்க இன்றைய வரன் பார்ப்போம் பேர் பார்த்திங்கன்னா புஷ்பலதா இவங்களோட வயசு முப்பத்தி அஞ்சு ஆகுதுங்க எங்களோட ராசி கடக ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஜோழி வெள்ளாளர் வகுப்பை சார்ந்தவங்க படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க வேலை வேலைநிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இவங்க அப்பா பண்ணுறாங்க ஸோ இவங்களும் படித்து முடிச்சுட்டு இதே பிஸ்னஸ்ஸையே பார்த்துட்ருக்காங்க நல்ல ஒரு வருமானங்கள் இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வசிக்கிறாங்க ஆனால் இவங்க கேரளத்தை சார்ந்த பெண்மணிங்க ஸோ இவங்க அப்பா வந்து சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா இவங்களுடைய பூர்வீகம் இன்னும் கேரளாவில் நல்ல ஒரு பெரிய வீடு வ இருக்குதா சொல்லியிருக்காங்க அதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு உறவுடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லை நான் வீட்டுக்கு ஒரே பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்க குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால இவங்க அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்கிறதுனால கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு என்னோட பொண்ணு தான் அதனால் என்னுடைய பொண்ணை அன்பாக நல்லபடியாக பார்த்துக்கூடிய மனமங்கனாக வேணும் ஓரளவு படிச்சிருக்கணும் ஒரு சுமாரான வேலையில் இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க தன்னோட பொண்ணோட திருமணத்துக்கு பிறகு நாங்கள் கேரளாவிலேயே செட்டில் ஆகிறதா ஒரு முடிவில் இருக்கோம் அதனால் வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேடியே தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா வேல்விழி இவங்களோட வயசு முப்பத்தி அஞ்சு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி சிம்ம ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் வகுப்பு சார்ந்தவங்க படிப்பு எட்டாம் வகுப்பு முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க செங்கல் சுவையில் வேலை பார்த்துட்ருக்காங்க மாதம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாங்களாங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு சொந்த வீடு ஓட்டி வீடு தாங்க இருக்குங்க மற்றபடி பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு ப அஞ்சு சவரம் நகை சேர்த்தி வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி வரதட்சணையினால் ஹஸ்பண்ட் வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பி சொல்லியிருக்காங்க அதனால இப்போ டிவோர்ஸும் வேற ஒரு பெண்ணை திருமணம் நான் ரொம்ப தனிமையில் இருந்ததுனால இப்போ மறுமணம் பண்றதா முடிவு பண்ணியிருக்கேன் அதனால எங்களால் முடிஞ்சது ஓரளவு செய்வோம் எந்த ஒரு வரதட்சணையும் எதிர்பார்க்காத தான் குறிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு உடன் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க ரெண்டு பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சுங்க இவங்களுடைய அப்பா பிரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க அம்மா வீட்டில் தாங்க இருக்காங்க பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேடியே தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா நிஷா இவங்களோட வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி கும்ப ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கோனார் வகுப்பை சார்ந்தவங்க படிப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்காங்க முடிச்சிட்டு இவங்களோட வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க டெய்லரிங் கற்றுக்கிட்டு இப்போ கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்களாம் மாதம் பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் வசிக்கிறாங்க இவங்களுக்கு திருமணமாகி ஆறு மாதத்துலேயே வந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் ஏற்பட்ட பெரிய பிரச்சனையினால இவங்க அம்மா வீட்டுக்கு வந்தவங்க தாங்க ஸோ இப்போது நிரந்தரமாக அம்மா வீட்டிலேயே இருந்துட்டாங்க ஹஸ்பண்டும் இப்போ விவாகரத்து வாங்கிட்டாருங்க அதனால என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு ஏற்கனவே திருமணம் சரிவா சரிவர அமையாதனால இப்போ வர வராத நல்ல ஒரு குணமான மனமகலாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு உடன்பேர்ந்தவங்க ஒரு தங்கை மட்டுந்தாங்க அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க இவங்களுடைய அப்பா இல்லைங்க அம்மா மட்டும்தாங்க அதனால எங்களுக்கு பெருசாக வசதியெல்லாம் ஒன்றும் இல்லை ஓரளவு மிடில் கிளாஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய அம்மாவை நாங்கள் தான் பார்த்துக்கிறதுனால ஓரளவு நல்ல ஒரு குணமுள்ள மனமாக வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும் இது போன்ற திருமணவன்கள் இலவச பதிவுகளுடன் கூட நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம் போடக்கூடிய பதவிகளுடன் கூட உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ